நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வைகாசி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு புதன் நிலையில் உள்ளன ரிஷபத்தில் சூரியன் துலாத்தில் சந்திரன் மற்றும் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் செவ்வாய் மீனத்தில் குரு மற்றும் சுக்ரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும் முருகப்பெருமானிடம் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் அடக்கம் என்பார்கள் காக்கும் கடவுளாகிய முகுந்தன் அழிக்கும் கடவுளான ருத்ரன் படைக்கும் கடவுளான கமரூர் பவன் ஆகிய மூவரின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் முருகா என்று பெயர் கிடைக்கும் ஒவ்வொரு மாத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லது திதியை தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம் நட்சத்திர அடிப்படையில் வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் திரு கார்த்தை தைப்பூசம் பங்குனி உத்திரம் மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அந்த அடிப்படையில் விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமான் படத்தின் முன்னால் பஞ்சமுக விலக்கேற்றி ஐந்து வகை நெய் நெய்தீபம் படைத்து திருப்புகள் பாடி கந்தனை வழிபட வேண்டும் திருப்புகள் படித்தால் எதிர்ப்புகள் அகலும் இனிய வாழ்வும் மலரும் அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும் கிரக வைகாசி மூன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி அன்று செவ்வாய் மீனராசிக்கு மாறுகிறார் வைகாசி ஏழு இருபத்தி ஒன்று ஐந்து ஆகிறார் வைகாசி பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுக்ரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார் வைகாசி பதினொன்று இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சனி பகவான் மகர ராசிக்கு ஆகிறார் வைகாசி இருபத்தி மூன்று ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று புதன் பகவான் ரிஷபராசிக்கு மாறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் அன்பர்களின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் வக்ரம் பெறுகிறார் மேலும் குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது தன பாக்கியாதிபதி சுக்கரன் சப்தம ஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் வைகாசி மூணாம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சகோதரர்களால் சங்கடம் வரலாம் தொழிலில் இழப்புகளை சந்திக்க நேரிடும் பிறரை நம்பி செய்த காரியம் மனவாட்டம் ஏற்படுத்தும் வைகாசி மாதம் மூணாம் தேதி முதல் மாத கடைசி வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் பலம் இழக்கிறது எனவே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வெளிநாட்டில் உள்ள சில தடுமாற்றங்களும் தடைகளும் ஏற்படும் பிள்ளைகளை நெறிப்படுத்துவதன் மூலமே நிம்மதி பெற முடியும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் தடை வரலாம் வீண் விரயங்கள் ஏற்படும் நேரம் இது வைகாசி ஏழாம் தேதி மேஷ ராசியில் புதன் வக்ரன் நிவர்த்தியாகிறார் அது உங்களுக்கு யோகம்தான் உடல் நலம் சீராகும் நினைத்ததை நினைத்தபடி செய்வீர்கள் வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தல்களுக்கு பிரபல நிறுவனத்தில் இருந்து அழைப்புகள் வரலாம் இதுவரை மீனத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கரன் வைகாசி பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு செல்கிறார் அவர் தன் சொந்த வீட்டை பார்ப்பதால் தனஸ்தானம் வலுவடைகிறது பொருளாதார பற்றாக்குறை அகலும் பெண் பிரச்சனைகள் அகலும் புதிய தொழிலுக்கு வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் ஊதிய உயர்வு உண்டு படிப்பிற்கேற்ற நல்ல விலை அமையும் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் வைகாசி பதினொன்னாம் தேதி மகரத்தில் வக்கரம் பெறுகிறார் இந்த நேரம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவிழப்பதால் எதிலும் கவனம் தேவை சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் சில பிரச்சனை ஏற்படலாம் விரயங்களை சுப விரயமாக மாற்றுங்கள் உத்தியோகத்தில் சில சர்ச்சைகள் உருவாகும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது கண்ணிராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் குரு புதன் ஆகிய இருவரும் உங்களுக்கு சாதகமாக வளம் வருகின்றனர் மற்ற கிரகங்களினால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை சூரியன் சுப பார்வை ராசி சகோதரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானங்களுக்கு கிடைப்பதும் அதிக நன்மைகளை பெற்று தரும் குடும்ப சூழ்நிலை மனதிற்கு அமைதியை தரும் தேவைக்கேற்ற வருமானத்தை தந்தருள் குரு நெருங்கிய உறவினருக்கிடையே பரஸ்பர அன்பும் அந்யோனியமும் நிலவும் சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் யோகம் அமைந்துள்ளது குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அஷ்டம எட்டாம் ராசியில் அமர்ந்திருக்கும் ராகு சீயினால் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது வாகனம் ஓட்டும் போது நிதானம் அவசியம் கூடிய வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியே வெளியே செல்வதையும் விடுங்கள் குறிப்பாக பெண்மணிகள் இரவு நேரங்களில் தனியே வெளியே செல்ல வேண்டாம் சீரான பழக்க வழக்கங்கள் உடல்நலனை கொள்ள உதவும் குறிப்பிட்ட நேரத்தில் உண்பது உறங்க செல்வது அளவோடு உண்பது தரகுறைவான உணவகங்களில் உணவை தவிர்ப்பது தினசரி இறை தியானம் ஆகியவற்றை ராகுவினால் ஏற்படும் தோஷங்களை போக்கும் என்பதை கூறுகின்றது ஜோதிடம் புராதன மருத்துவ நூல்களும் கூறுகின்றன ஜோதிடத்திலும் மருத்துவ ஜோதிட பகுதி இவற்றை கூறுகிறது ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் ராகு அனுகூலமற்ற நிலையில் அமைந்துள்ள இத்தருணத்தில் ஜீவன காரகரான சனியும் செல்வது வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் பேச்சிலும் இருக்க வேண்டும் நிர்வாகத்தினர் மீதோ அல்லது உயர் அதிகாரிகளின் மீதோ உங்களுக்கு அதிருப்தி இருப்பின் அதை உங்கள் சக ஊழியர்களிடம் சொல்ல வேண்டாம் மேலும் உங்கள் பொறுப்புகளிலும் கவனமாக இருங்கள் வேலைக்கு முயற்சிக்கும் கண்ணீராசினர் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகரிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்துவிட வேண்டாம் என்பதையும் கிரக நிலையில் எச்சரிக்கையாக கூறுகின்றது ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் இம்மாதம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தில் சனி அவரது அர்த்தாஷ்டத்தை நோக்கி திரும்பியுள்ளதே ஆகும் உற்பத்தி சந்தை நிலவரத்தை அனுசரித்து அதற்கேற்றோல் அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் கடனுக்கு சரக்குகளை அனுப்புவதால் பணம் எளிதில் வராது அன்றாட விற்பனையை தக்கவைத்துக் கொள்வதற்கே அரும்பாடு பண்ண வேண்டியிருக்கும் ராசி அன்பர்களின் கலை துறையினரை பற்றி பார்க்கலாம் கிரக நிலைகளின்படி படி ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய மாதம் இது எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கு தடங்கல்கள் ஏற்படும் பண பிரச்சனையும் இதற்கு ஒரு காரணமாக அமையும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதி உதவி கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும் பரிகாரம் உதவும் கன்னிராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம் கட்சியில் நடக்கும் சம்பவங்களை கண்டு மனம் தோண்டிவிடாமல் மௌனம் காக்க வேண்டிய மாதம் இது பிற கட்சிகளை பற்றி மட்டுமின்றி உங்கள் கட்சியினர் பற்றியும் பிறரிடம் பேசாமல் இருத்தல் நல்லது சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு அரசியல் கிரகங்களும் அனுகூலமாகவே இல்லை கண்ணிராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை சுபபலம் பெற்று வளம் வருவதால் கல்வி முன்னேற்றம் தடைபட வாய்ப்பில்லை ராகுவின் நிலையினாலும் சனியின் நிலையினாலும் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படும் இரவில் வெகுநேரம் கண் விழித்து படிக்க வேண்டாம் வெயில் நேரத்தில் வெளியே செல்வதையும் தவிர்க்கவும் அரசியலில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம் பாடங்களில் மட்டுமே மனதை செலுத்துங்கள் கண்ணிராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையவில்லை எவ்வளவு பாடுபட்டு உழைத்தாலும் விளைச்சல் மட்டும் உழைப்பிற்கு ஏற்றவாறு இருக்காது கால்நடைகளின் பராமரிப்பிலும் பணம் விரயமாகும் அண்டை நிலத்தவரோடு பகை ஏற்படக்கூடும் தவிர்ப்பது மிகவும் அவசியம் இரவு நேர வயல் பணிகளின் போது விழிப்புடன் இருங்கள் விஷ ஜந்துக்களால் பாதிப்புகள் ஏற்பட சாத்திய கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து ன கன்னிராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம் இம்மாத தொடக்கத்தில் குருவின் பார்வை ஆரோக்கியம் சீராகும் உற்சாகத்துடன் கணவன் ஒற்றுமை ஒருவரை ஒருவர் செயல்படுவது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார் வைத்துக் கொள்ளுங்கள் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு பணிபுரியும் பெண்களுக்கு புதிய வேலைக்கு செய்த முயற்சிகளில் அழைப்புகள் வரலாம் தாய் வழி ஆதரவு உண்டு கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் இம்மா நட்சத்திரம் அன்று வழிபடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்